ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இப்போது இக்னோவில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு ஒரு யூசர் நேம் அண்டு நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு இது எல்லாமே உங்கள் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்கள் யூசர் நேம் என்ன அப்படிங்கிறதையும் பாஸ்வேர்டு என்னங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் ஸோ இக்னோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கேட்குது ஸோ என்ரோல்மெண்ட் நம்பர் எப்போ வரும்னா உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயிலில் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்துடும் ஸோ இன்கேஸ் நீங்கள் இமெயில் செக் பண்ணலை இல்லை நீங்கள் மறந்துட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரெஷ் அட்மிஷனுக்குள்ளே போயிடுங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் ஓகே இந்த இடத்துல தான் வந்து நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்தோடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் யூசர் நேமோ அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா போட்டு லாகின் பண்ணிவிடுங்க ஸோ லாகின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மை அப்ளிகேஷன் ஸோ இந்த மை அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் நம்பர்னு ஒன்று வரும் கீழே என்ரோல்மெண்ட் நம்பர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் வந்து அதில் காமிக்கும் உங்களுடைய ரீஜினல் சென்டர் ப்ளஸ் உங்களுடைய ஸ்டடி ஸ்டடி சென்டரும் காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அக்னாலஜிமெண்ட் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் எதனா பே பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பேமெண்ட் அக்னாலஜிமெண்ட் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் இதில் வரும் ஸோ இப்போ பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்து க்ளிக் பண்ணலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் இது தான் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் வரும் ஸோ இது தான் உங்கள் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு ஸோ இந்த இடத்துல ஐடி கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் பிடிஎஃபை தான் டவுன்லோட் ஆகும் ஐடென்டி கார்டு ஐடி கார்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டுன்றது ஒன்றும் இல்லை உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் தான் ஸோ இந்த இடத்துல என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கு இல்லையா அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு ஓப்பன் ஆகிடும் ஸோ ஐடி கார்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் கலர் பிரிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ கலர் பிரிண்ட்டு தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணாலும் அசைன்மெண்ட்டில் இருக்கட்டும் இல்லை எக்ஸாம்ஸான் எடுத்துகிட்டு போகும்போதும் ஐடி கார்டு மஸ்ட்டு ஸோ ஐடி கார்டு வந்து கலெக்ட் பிரிண்டடாக எடுத்துகிட்டு போய்ட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அக்காடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஏபிசி ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த ஏபிசி ஐடின்றது வெரி இம்பார்ட்டண்ட்டா இப்போ வந்து ஏபிசி ஐடினால் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் ப்ளேஸ்டோரில் டிஜிலாக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் பிளே ஸ்டோரில் டிஜிலாக்கர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் இந்த டிஜிலாக்கர் ஆப்பில் வந்து உங்களுடைய முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு டிரைவிங் லைசன்ஸு ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி எல்லா உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் எல்லாத்தையுமே இந்த டிஜிலாக்கர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் பேன் நம்பர் எல்லாமே நேமு இதெல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இஷ்யூடு அப்படின்ற காலத்தை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏபிசி ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த ஏபிசி ஐடியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் எந்த ஒரு யுனிவர்சிட்டிலேயும் சரி இல்லை இக்னோ யுனிவர்சிட்டிலேயும் சரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏபிசி ஐடி நம்பர் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஸோ ஏபிசி ஐடி நம்பரை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏபிசி ஐடி நம்பர் இது தான் ஸோ இது கிளிக் பண்ணிங்கனாவே ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ஐடி ஜென்ரேட் ஆகி வந்துடும் உங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு பாஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்களுடைய அட்ரஸுக்கே பை போஸ்ட்டில் உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்வெகேஷன் வந்து அப்ளை பண்ணணும் கான்வெகேஷன் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ